ஆண்டவர் என்எஸ் அவர்களின் போராட்டம் கனவு நிறைவேற்றுகின்ற வகையிலே நம்முடைய செயல்பாடு என்பது இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இன்றைக்கு தீக்கதிர் சந்தாவை ஒப்படைக்கும் நிகழ்ச்சியாக நாம் பார்க்கின்றோம். தீக்கதிர் ஒரு வார ஏடாக தொடங்கப்பட்டாலும் இன்றைக்கு ஒரு சமரசம் இல்லாத போராளியாக தமிழகம் முழுவதும் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. முதலில் மதுரையிலே ஒரு பதிப்பகம் தொடங்கப்பட்டாலும் இன்று 5 மாவட்டங்களிலே தீக்கதிர் பதிப்பகம் என்பது மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, தீக்கதிர் தொடங்கி பொன்விழா வைர விழா என்று தன்னுடைய பாதையை மிக பெரிய அளவிலே விரிவாக பயணித்துக் கொண்டிருக்கின்றது. கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து கட்சியும் கட்சி தோழர்களும் கடந்த காலங்களிலே எப்படிப்பட்ட துன்பங்களை அடக்குமுறைகளை வழக்குகளை சந்தித்தோமோ அதே அளவுக்கு தீக்கதிர் பத்திரிகையும் தனது பாதையிலே கடுமையான போராட்டங்களை சந்தித்திருக்கிறது. நாம் எல்லாம் மறக்கவே முடியாத ஒரு சம்பவம், 1970 எமர்ஜென்சி. அந்த காலகட்டத்திலே எத்தனையோ பத்திரிகைகள் இல்லாத சூழலிலே அன்றும் பீரநடை போட்டது நம்முடைய தீக்கதிர் பத்திரிகை. சமீபத்தில் வந்து போன கொரோனா காலத்தில் உலகமே சம்பித்து போன நிலையிலே நம்முடைய தீக்கதிர் பத்திரிகை மட்டும் மக்கள் மத்தியிலே அன்றாட செய்திகளோடு வளர்ந்து கொண்டிருந்தது. அப்படியான ஒரு பத்திரிகை என்பது இன்றைக்கு சமரசம் இல்லாத ஒரு சித்தாந்த ஆயுதமாக நம்முடைய தீக்கதிர் பத்திரிகை என்பது பலம் வந்து கொண்டிருக்கிறது. தென்சென்னை மாவட்டத்தில் மட்டும் 2000 பத்திரிகை, அதற்கு மேலாகவே நம்மால் நிறைவு செய்ய முடியும். அதற்கான வாய்ப்புகள் என்பது நமக்கு நிறைய இருக்கிறது. எப்படி ஒரு தொழிலாளருக்காக தொழிலாளர்கள் சேர்ந்து இந்த தீக்கதிர் பத்திரிகையை தொடங்கினார்களோ அதே தொழிலாளர்களுக்காக தான் இன்றும் பத்திரிகை என்பது மக்களுக்காக இந்திய நாட்டிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற இன்றைக்கு தீக்கதிரும் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது என்பதை நாம் மறக்கவே முடியாது. இன்றைக்கு எத்தனையோ பத்திரிகைகள் முதலாளிகளுக்கும் மதவாதிகளுக்கும் அடிபணிந்து போகக்கூடிய ஒரு சூழலிலே மாறி இருக்கின்ற இந்த நேரத்திலே தீக்கதிர் சமரசம் இல்லாத ஒரு போராளியாக தன்னுடைய பயணத்தை கம்பீரத்தோடு வீறுநடை போட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் கர்வத்தோடு பார்க்கலாம். ஒரு செய்தியை வெளியிடுகின்றோம் என்றால் சாதாரணமாக ஒரு பெண்ணை பற்றிய செய்தி என்றாலே அதில் ஒரு கௌரவம் ஒரு மரியாதை அத்துடன் இணைந்த அந்த செய்தி என்பது தீக்கதிரிலே வரும். ஆனால் மற்ற பத்திரிகை எல்லாம் நாம் பார்ப்போம் என்றால் அது வியாபார நோக்கத்தோடு அந்த செய்தி என்பது வெளியோம். இப்படிதான் பல்வேறு செய்திகள் இன்றைக்கு பல பத்திரிகைகளை வருகிறது. ஆனால் கண்ணியத்தோடு மக்களுக்காக இந்த செய்தி என்பது வெளியிடப்படுகிறது. அந்த நோக்கத்திலே நம்முடைய தீக்கதிர் பத்திரிகையை தோழர் சங்கரையா அவர்கள் தென்கோட்டையாக மாற வேண்டும் என்ற அடிக்கடி எல்லா கூட்டங்களிலும் பேசுவார். அவர் இருந்தவரை அது நிறைவேறவில்லை என்றாலும் அந்த பயணத்தை நோக்கி அவர் இருக்கும் போதே நாம் செல்ல தொடங்கிவிட்டோம். கண்டிப்பாக அந்த பயணம் என்பது வெற்றி பெறும். இந்த தீக்கதிரோடு நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம். சோழங்கநல்லிலே நேற்று ஒரு நாள் மட்டும் 1000 வீடுகளை சந்தித்து இந்த பேப்பரை விநியோகம் செய்திருக்கின்றோம். இதன் மூலமாக மேலும் பல சந்தாக்களை போட்டு நம்முடைய தீக்கதிர் பார்க்கும் இடமெல்லாம் ஏதோ ஒரு தொகுதி மட்டுமல்ல நம்முடைய சென்னை தென்சென்னை மாவட்டம் முழுவதும் இந்த பத்திரிகையை கொண்டு செல்வதற்கு சென்னை மாவட்டத்திலே இருக்கக்கூடிய நாம் அனைவரும் இணைந்து போராடுவோம். களத்திலே மேலும் நிற்போம். அந்த வகையிலே நம்முடைய தீக்கதிர் பேப்பரை இன்னும் அதிகப்படுத்துவோம். பட்டு தொட்டியெல்லாம் கொண்டு செல்வோம். மக்கள் மத்தியிலே போராட்ட உணர்வை ஏற்படுத்துவோம். அந்த வகையிலே நாம் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி வாய்ப்பு நன்றி கேட்டு வணக்கம்.